எனக்கும் என் தம்பிக்கும் வாங்கினேன். நான் ஒன்று இங்கே சாப்பிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடுச்சுங்க வீட்டிலே தான் முடங்கி கிடக்கிறேன். வேலை கிடையாது, வேலை இல்லாத விட்டியாக ரூமில் இருக்கிறேன். சாப்பிட முடிய ஐட்டம் அதை வாங்கிறதுக்காக வெளியே கிளம்பிட்டேன். ரூமில் தான் இருக்கிறேன். அதான் இந்த கெட்டப். ஸோ கெட்டப்பை பார்த்துட்டு நீங்கள் மிரட்டுறாதீங்க. இது கூடிய விரைவில் இந்த கெட்டப்பு இன்னமும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செய்யத். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? அதாங்க இப்போ வேணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்க போகுது. நிறைய எதிர்பார்ப்போட இந்த வீடியோ முன்னாடி உட்காந்துடாதீங்க. கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. ஆட்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே எவ்வளவு கூட்டமாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு எங்களுடைய ஏரியா பிஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்காது. நல்லா ஜகஜோதியாக இருக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. ஆட்கள் நடமாட்டம் ஒன்று ரெண்டு பேர் தான் பார்க்க முடியும். அதுவும் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு நான் ஃபேஸ் மாஸ்க் போடலை. ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் ஆக்சுவலாக வெளியே போகணும். நான் அதை ஃபாலோ பண்ணாமல் அதையும் மீறி போய்கிட்டு இருக்கேன். இது நல்ல விஷயம் இல்லை, ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறது தெரியும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை. போகிற இடத்துல ஃபேஸ் மாஸ்க் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நான் போடுவேன். வெளியே கிளம்பலை. எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்டே அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன். என்னோடய அத்தியாவசியமான ஒரு பொருள் வாங்குறதுக்கு தான் வந்து சூப்பர் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை வந்து பயங்கரமான கமெண்ட்லாம் போட்டு இது பண்ணிடாதீங்க. முக்கியமான ஒரு பொருளை வாங்குறதுக்கு தான் வந்து ரூம்லேருந்து நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் 10 டேஸாக வந்து நான் ரூமில் தான் இருக்கேன். ரூமை விட்டு வெளியே எங்கேயும் போகிறது கிடையாது. எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நான் வெளியே போகிறது இல்லை, ரூமில் தான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் நல்ல வெயில் அடிக்குது. கரெக்டாக ஒரு 5 o'clock ஆகுது. 5 o'clock வந்து நல்லா வெயில் அடிக்குது. பாருங்கள் சூரியனை எப்படி பார்த்தீங்க, சரிதா? ஸோ சூரியனை கடந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். புதிய அறிவிப்பு பண்ணிட்டுருக்காங்க. அதாவது வியாழக்கிழமை 8 மணிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 6 மணி வரைக்கும் வந்து யூஏ வந்து சுத்தப்படுத்தப்படுறாங்க. அதான் ஆங்கிலத்தில் வந்து ஸ்டெர்லைசேஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு வண்டியில் வந்துட்டு அப்படியே சுத்தப்படுத்திகிட்டே இருப்பாங்க. கெமிக்கலை வச்சு ஃபுல்லாக சுத்தப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த நச்சு கிருமிகள், நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருந்தால் ஸோ அந்த இதில் வந்து செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய நாடுகளில் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃபார்முலாவை வந்து யூஏயில் பயன்படுத்த போகிறாங்க. ஆல்ரெடி துபாயில் பயன்படுத்திட்டாங்க. அபுதாபியில் நான் பார்க்கல. பட் 8 மணிக்கு எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணணும், யாரும் ரூமை விட்டு வெளியே போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான் கூட அதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ தான் வந்து வெளியே போயிட்டு ஒரு சின்ன ஜாமான் வாங்கிட்டு நேராக ஸ்டே அட் ஹோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ஆச்சு. 10 நாளாக நான் ரூமில் தான் இருக்கேன். கம்பெனி சொல்லிட்டாங்க, நீ ரூம்லேயே இருந்துக்கப்பா, வேலைலாம் இல்லை, சரியா, நாங்கள் எப்போ கூப்பிட்றோமோ அப்போ நீ வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இது கிடைக்குமான்னு தெரியல. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரூமில் இருக்கிறதுக்கெலாம் வந்து இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஏன்னா ஊரில் நம்மளை நம்பி நிறைய ஜீவன்லாம் இருக்காங்க. ஏன்னா ஸோ இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். ஸோ இருக்கிற நாளுக்கும் இது கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த விருப்பம் இல்லை, ரூம்லேயே இருக்கணும்னு விருப்பம் இல்லை. வேலை இப்போ வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வேலைக்கு போனால் ஏன்டா வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். இப்போ 10 நாளாக ஆயிடுச்சு ரூமில் இருக்கிற, ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஸோ எந்த ஒரு டெய்லி லைஃப்பை வந்து நம்ம வந்து ரொட்டீனாக பண்ண முடியல. டோட்டலி வந்து எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் நியூஸ் படித்தேன். என்னென்னா இந்தியாவில் வந்து ஃப்ளைட்டு எந்த இது இருக்காது. இன்றைக்கி இந்த காலையில் ஒரு நியூஸ் படித்தேன். அது என்னென்னா ஃப்ளைட்டோட ஆப்ரேஷன்லாம் வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களா 14 April வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலமை மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தான் ஒத்துழைக்கணும். இந்த மாதிரி ஊரை தெரிஞ்சுக்கிட்டு அலைஞ்சோம்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து ஒரு முடிவு நம்ம வந்து எட்ட முடியாது. அதனால் காய்ஸ் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணணும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஸ்டே அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறோம், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். 14 April வரைக்கும் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து சர்வீஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ மதினா சாயித் ஷாப்பிங் சென்டருக்கு கடந்து போகும்போது சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அபுதாபி கோப் 24 hours ஓப்பன் பண்ணுறதாக நோட்டீஸ்லாம் ஓட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லூலுக்கு போகிறேன். லூலில் வந்து இந்த மாதிரி டைமிங் போட்டிருக்காங்களா இல்லை அவங்க ரெகுலரான ஒரு டைமிங் வச்சுருப்பாங்க அந்த டைமிங் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அங்கே போயிட்டு செக் பண்ணுவோம். அங்கே ஓப்பனாக இருந்தால் அங்கே தேவையான ஜாமான் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குது. வேறு எங்கேயும் போகிற மாதிரி ஐடியாலாம் இல்லை. கடந்த ஒரு 10 நாளாக வந்து ரூமில் தான் இருக்கிறேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே அப்படி தான் இருக்குது. ரெகுலர் டயத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்குண்டான அறிவிப்பையும் வெளியே அப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். 8:00 to 12:00 நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ கைஸ், அபுதாபியை சுற்றி இருக்கிறவங்க குறிப்பாக இந்த மதினா சாயித் ஷாப்பிங் சென்டரை சுற்றி இருக்கிறவங்க தாராளமாக வரலாம். காலையில் 8:00 to 12:00 வரைக்கும். உள்ளே போயிட்டு எனக்கு தேவையானது எல்லாத்தையும் படப்படப்படன்னு எடுத்துட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் இல்லை. லுலு ஹைப்பர் மார்க்கெட் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பாக்கி எந்த ஷாப்பிங்கும் ஓப்பன் இல்லை. டோட்டலாக எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் வந்து அபுதாபி கோப் 24 hours இருக்குது. ஆனால் பட் லுலு வந்து உங்களுக்கு காலைல 8:00 to நைட்டு 12:00 வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க 24 hours இல்லை. அவங்க ரெகுலரான ஒரு டயத்தை தான் வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஜாமானையும் வாங்கிட்டேன். லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஐட்டம் வாங்கினேன், சமோசா வாங்கினேன். சரி, போகிற வழியில் இங்கே உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படி முடிவு பண்ணிட்டேன். எனக்கும் என் தம்பிக்கும் வாங்கினேன், நான் ஒன்று இங்கே சாப்பிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட முடியாது, அதனால் சூடாக இருக்கிறவரை சாப்பிட்ருவோம். தம்பி ரொம்ப பிஸியாக இருக்கார். சரிங்களா, பஞ்சாபி சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சூடாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இன்னும் டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நமத்து போயிடும். இந்த ஷாப்பிங் சென்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடமா பயங்கர பிஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், வெள்ளிக்கிழமை எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. கார் பார்க்கிங் கூட அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இத்தனை வருஷத்தில் வந்து இப்போ தான் வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப ஃப்ரீயாக. என்னுடைய சின்ன பர்ச்சேஸை முடிச்சிட்டேன். இதுதான் என்னுடைய சின்ன பர்ச்சேஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வழக்கமாக வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன் அது. ஸோ வழக்கமாக வந்து பக்கத்தில் ஏதாவது கெஃப்டீரியா அந்த மாதிரி இருந்தால் அங்கே போயிட்டு தோசை இட்லி ஏதாவது சாப்பிடுவேன். ஸோ இப்போ அதை நான் தவிர்க்கிறேன், ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து வெளியே போகக்கூடாது, அதான் மெயின் இம்பார்ட்டன்ட், ஸ்டே அட் ஹோம். அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிட்டேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையை முன்கூட்டியே இது பண்ணி நிறைய பேரை ஊருக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிசிஷனை வந்து லேட்டாக எடுத்தாங்க. எடுத்ததில் நிறைய பேர் இங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் தங்குறதுக்கும் சாப்பாடுக்கும் வந்து அவங்க கம்பெனி வந்து பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும். நான் ஆல்மோஸ்ட் ரூமில் 10 நாள் ஆச்சு, 10 நாளாக சும்மா தான் இருக்கிறேன், எந்த வேலையும் இல்லாமல். சப்போஸ் ஃப்ளைட்டு சர்வீஸ் இருந்தாலும் கூட ஊருக்கு போக முடியாது, ஏன்னா 14 நாள் வந்து நம்ம வெளியே போகக்கூடாது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஊரில். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, எல்லா சர்வீஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வான்வெளி போக்குவரத்தை வந்து டோட்டலாக நிப்பாட்டாங்க, அதனால் ஊருக்கும் போக முடியாது. ஸோ இந்த சர்வீஸ் எப்போ தொடங்குவாங்க அப்படின்னு தெரியல, நம்மளையும் எப்போ வேலைக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு தெரியல. அரபு நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்களுடைய நிலைமை இதாங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரூம்லேயே அடப்பட்டு கிடக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி ஒரு சில வேலைகளுக்கு வந்து வெளியே போக அனுமதிக்கிறாங்க. ஸோ நம்ம வேலை அப்படி இருக்குது, நம்ம வேலை ஒரு ஏர்போர்ட் வேலைனால ஏர்போர்ட்டே மூடிட்டாங்க, அப்புறம் எங்கே போயிட்டு வேலைக்கு போகிறது. அதனால் ரூமில் தான் இருக்கிறேன். கெட்டமெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சூரியனோட வெளிச்சம் குறை, சூரியனோட அந்த இது வந்து மறைஞ்சிக்கிட்டு, சூரியன் மறைஞ்சிக்கிட்டே இருக்க மெல்ல மெல்ல. ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்குன்னு ஒரு டெட்லைன் எதுவுமே சொல்லலை, இப்படி போய்கிட்டு இருக்கு. ரோடு ஃப்ரீயாக இருக்குது, ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது இந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும், வெள்ளிக்கிழமையும் சரி மற்ற நாட்களையும் சரி. பட் இப்போ சான்ஸ் இல்லைங்க, ஒரு வண்டியை பார்க்க முடியல. ஆமாம், ஸோ சும்மா வெளியே போகாமல் ரூமில் இருக்கிறதா நல்லது இந்த மாதிரி டைங்களில். ஏன்னா இது வந்து ஒரு தொற்று நோய், அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸ் கிருமி அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் பார்த்தேன், நம்ம தமிழ் நியூஸ் சேனலில். அதில் ஒரு இளைஞர் வந்து ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் இப்படி அப்படி இப்படின்ட்டு ரோட்டில் என்ன ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை கூட்டு போய் நல்லா கவனித்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பயம் பண்ண காமெடி இருக்க அளவே இல்லை. அதுக்கும் பொறுமையாக வந்து நம்முடைய போலீஸ் வந்து நல்ல விளக்கம் கொடுத்தாங்க, வெளியும் விளக்கம் கொடுத்தாங்க, உள்ள லாக்கப்லேயும் நல்லா விளக்கம் கொடுத்தாங்க. ஐ சார், ஆல்மோஸ்ட் என்னுடைய ரூமை நான் நெருங்கிட்டேன். இன்னும் ஒரு 5 minutes நான் நெருங்கிடுவேன்.
அப்புறம் என்ன வேறு சொல்கிறது ஒன்றுமே இல்லை. இந்தியர்கள் அரபு நாட்டில் இப்போ உள்ள கண்டிஷனில் எப்படி இருக்காங்க அதுதான் நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பை வந்து ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம மற்றதை சொல்லலை, அதாவது ரூம்லேயே அடப்பட்டு கிடக்கிறமே அதை தான் சொல்ல வரேன். இப்போ வந்து எக்ஸசைஸ் கூட ரூமில் தான் பண்ண வேண்டியிருக்கு, வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் பொது இடங்கள்லாம் கூடக்கூடாது, கூடினாலே இது வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆளுக்கு தொத்திரும், அதுதான் மெயின் கான்செப்டே. ஸோ அதை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணோம். நடந்து நடந்து மூச்சு வாங்குது, ஏன்னா கையில் வந்து வெயிட்டு எதிர்பார்த்ததை விட வெயிட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இந்த வீடியோக்கு வந்து நான் வந்து ரிக்வஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அதாவது இந்தியர்கள் வந்து அரபு நாட்டில் இந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்களோட லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணேன். ஸோ எனக்கு இனி வரப்போ நாட்கள் எப்படின்னு தெரியல, போய்கிட்டு இருக்கு. 10 days ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 10 days வந்து ரூமில் தான் இப்போ இருக்கிறேன், டியூட்டிலாம் இல்லை. என்ன மாதிரி வேறு வேறு வேலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியல. ஒரு சில கம்பெனி முன்னக்கூட்டியே அனுப்பிட்டாங்க, ஒரு சில கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் லேட்டாக கிடச்சதுனால எல்லாரையும் ரூமில் தான் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரம், சாப்பாடு, இருப்பிடம், அதுக்கப்புறம் ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கும் பணம் அனுப்பணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஸோ நான் சைட்டை அங்கிட்டு பார்த்துக்கிறேன். ஸோ ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு வண்டி வந்தாலும் நம்மளை ஒரு வழி பண்ணிடும். சரி காய்ஸ், இன்னொரு நாளோட ஒரு வீடியோட நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இவ்வளோதான், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்னா ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் லக்கேஜ், அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கையை அசைச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல முடியல. சீ யூ காய்ஸ்.